ரோபோட். இந்த டிவைஸ் வந்து அது ஒரு பெண்ணுண்ட சத்தமா மாத்தி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுல வந்து சாரிகம பதனிசாண்ட கோடு அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. வணக்கம், சத்தத்தை பதிவு செய்ய மிக சிறப்பாக உதவக்கூடிய ஒரு ஆடியோ கெஜெட்டை பற்றி தான் இன்றைய காணொலி அமைய போகுது. உங்கள்கிட்ட இருக்கிற இயர்ஃபோனை இணைச்சு இந்த காணொலியை முற்றுமுழுதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற சத்த வேறுபாடுகள் அனைத்தையும் நுட்பமாக நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த படைப்பு கொமிக்கா என்ற நிறுவனத்தை சேர்ந்தது. இந்த ஆடியோ மிக்சர் ஏடி காஸ்டர் C2 என்ற மாடல், இதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது இந்த இடத்துல வந்து எக்ஸ்எல்ஆர் இன்புட் 2 இருக்குது. அந்த எக்ஸ்எல்ஆர் 2க்கும் வந்து ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது. அந்த சுவிட்சில் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் என்ற ஆப்ஷன் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் விட்டு தான் நாங்கள் இப்போ கிட்டாராக இருந்தாலும் சரி, ரோகனாக இருந்தாலும் சரி, நாங்கள் பாவிச்சு கொள்ளக்கூடிய இன்புட் பண்ணக்கூடிய மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அடுத்து ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னால் டிஎம்னு சொன்னால் அது வந்து டைனமிக் மைக்ரோஃபோனோட ஷோட், டைனமிக் மைக்ரோஃபோனை பாவிக்கிறேன்னா அந்த டிஎம் என்ற ஆப்ஷனில் விடணும். அடுத்ததாக இருக்கிற வசதியை பார்த்தோம்னு சொன்னால் 48 வோல்ட்னு சொல்லி பொறிக்கப்பட்டிருக்குது. பேண்டம் பவரில் செயற்படக்கூடிய கண்டென்சர் மைக்ரோஃபோன் பாவி கேட்க அந்த ஆப்ஷனில் விடணும். இதே மாதிரி இரண்டு கனெக்டரும். அதுக்கு அடுத்ததாக வந்து இன்னொரு இன்புட் இருக்குது 3.5 mm. இப்போ நாங்கள் எங்களோட வயர்லெஸ் மைக்ரோஃபோனையோ இல்லைன்னு சொன்னால் 3.5 mm TRRS இன்புட்டில் வரக்கூடிய எந்த மைக்ரோஃபோன் என்றாலும் அதில் இணைச்சி நாங்கள் பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இரண்டாவது இன்புட்டும் அந்த 3.5 mm வந்து ஒரு ப்ரீஎம் தான் செயற்படும், தனித்தனியாக ப்ரீஎம் செயற்படாது. இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் இரண்டு இன்புட்டையும் கண்ட்ரோல் செய்யக்கூடிய மாதிரி கெயின் கண்ட்ரோல் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. கதைச்சு கொண்டிருக்கிற கெயினை வந்து குறைக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி திருப்பி அந்த சத்தத்தை வந்து அதிகரித்து கொண்டு போகிறோம் பாருங்கோ. அதே மாதிரி திருப்பி எனக்கு தேவையான அளவில் அதை விட்டுருக்கு. இப்போ இந்த அனலைசர் வந்து ரெட்டுக்கு வராத அளவுக்கு வந்து நாங்கள் வச்சுருந்த மாதிரி இருந்தால் எங்களோட ஆடியோ வந்து மிகவும் சிறப்பாக பதிவு செய்யப்படும். அடுத்த வசதியை பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட மைக்கில் இருந்து தூண்டப்படுற சத்தத்தை வந்து ஹை ஃப்ரீக்குவன்சி, மிட் ஃப்ரீக்குவன்சி, லோ ஃப்ரீக்குவன்சியை கூட்டி குறைக்கக்கூடிய வசதி இருக்குது. இதில் கதைச்சு கொண்டிருக்கேயே இந்த ஹை ஃப்ரீக்குவன்சியை நான் அதிகரிக்க செய்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சத்தத்தில் இருக்க ஹை ஃப்ரீக்குவன்சின்ற அளவு கூடுது. அதே மாதிரி அதை மிடில் விட்டுட்டு ஏற்கனவே இதில் வந்து மிட் ஃப்ரீக்குவன்சி அதிகரிச்சிருக்கேன், அதை குறைச்சி காட்டுறேன் பாருங்க. இப்போ குறை கேட்க வந்து இந்த சத்தத்தில் வந்து வித்தியாசத்தை உணரக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. திருப்பி அதே இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு. அடுத்ததாக வந்து லோ ஃப்ரீக்குவன்சி அதிகரிச்சு காட்டும் பாருங்க, மிகவும் தடிப்பமான சத்தத்தை உணரக்கூடியதாக இருக்குது. திருப்பி வந்து நான் அதை நடுநிலையிலே கொண்டு விட்டுருக்கு. அடுத்தது இவடத்தை பார்த்தோம்னு சொன்னால் எக்ஸ் இன்புட், இது நான் இறுதியில் என்னென்னு உங்களுக்கு அதை காண்பிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக சவுண்ட் பேட்டர்ன் சொல்லி ஆப்ஷன் இருக்குது. வெள்ளை கலரில் வந்து மொத்தம் 8 பட்டன்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்குரிய வொலியூம் கண்ட்ரோல் இந்த இடத்துல இருக்குது. ஒரு கிளப் சவுண்ட் ஒன்று வேற ஒன்றுமனு சொன்னால் இதில் டிஃபால்ட்டாகவே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. இந்த இடத்துல அமர்த்துறேன், கிளப் சவுண்ட் உருவாகும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சிரிக்கிற ஒலி, அது வந்து இந்த இடத்துல ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் சியரிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இடத்து இருக்குது பாருங்க. ஜோக் சம்மந்தப்பட்ட விடயங்களுக்கு இதில் பண்ணியன்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுக்கப்பட்டிருக்குது. நாங்கள் வந்து வீடியோவை பதிவு செய்யும் போதோ அல்லது ஆடியோவை பதிவு செய்யும் போதோ இந்த சத்தங்களையும் வந்து நாங்கள் அதோட சேர்த்து பதிவு செய்யக்கூடிய மாதிரி அமைக்கப்பட்டிருக்குது. இதில் இருக்க 4 சவுண்ட் பேட் பட்டினையும் பார்த்தோம்னு சொன்னால் இந்த 4 சவுண்ட் பேட் பட்டினும் வந்து 15 செகண்டுக்கு உட்பட்ட ஆடியோ பதிவுகளை வந்து நாங்கள் இந்த இடத்த பதிவு செய்து எங்களுக்கு விரும்பின ஆடியோக்களை வந்து வெளிக்கொண்டுறக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நான் உண்டு உங்களுக்கு பதிவு செய்து காட்டுறேன். பதிவு செய்யக்க இந்த பட்டினை வந்து லாங் ப்ரெஸ் கொடுக்கணும். கொடுக்கும்போது இதுக்குள்ளே இருக்கிற நீல கலர் லைட் வந்து பத்தி எரியும். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ரெக்கார்ட் செய்தால் அந்த பதிவு வந்து ரெக்கார்ட் ஆகும். அதுக்கு பிறகு நான் அதை ப்ளே பண்ணியும் காட்டுறேன் உங்களுக்கு. மைக் செக்கிங் 1, 2, 3. இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டது. இதை நான் திருப்பி ப்ளே பண்ணி காட்டுறேன். மைக் செக்கிங் 1, 2, 3. மைக் செக்கிங் 1, 2, 3. அதே போல் இந்த சவுண்ட் பேட்டின்ட சத்தத்தின் அளவை இந்த பட்டினை கொண்டு அதிகரித்து குறைக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. அதையும் செய்து காட்டுறேன். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஒரு ஹெட்ஃபோனுண்ட அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்குது. அது பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்போ நான் இதில் வந்து ஒரு ஹெட்ஃபோனை இணைச்சு இந்த காதில் கொழுவி நான் கதைக்கிறத அவதானித்து கொண்டு இருக்கிறேன்.
அந்த ஒலியின் அளவை கூட்டி குறைக்கிறதுக்கு இதில் பட்டின் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா சத்தம் வந்து அதிகரித்தோடனே சுவப்பில் வந்துட்டு, அதேமாதிரி நாங்கள் இதை குறைச்சி சுவப்பில் வராத அளவுக்கு நாங்கள் அதை வச்சு கொள்ளணும். அப்போ தானுங்களுக்கு சரியான சத்தத்தை வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒலியை வந்து பதிவு செய்தோன்று கேட்க இரண்டு பேர் அவதானிக்கக்கூடிய மாதிரி இதில் ரெண்டு ஹெட்ஃபோன்கள் இணைக்கக்கூடிய மாதிரி வசதி கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது இவ்விடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல் மிக்ஸ் டிஎம்னு சொல்லி எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கு கொமிக்கான்றதுக்கு கீழே. இந்த டிவைஸில் கொமிக்கா நிறுவனத்தால் மிகவும் சிறப்பான நோய்ஸ் ரிடெக்ஷன் ஆப்ஷன் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த டி நோய்ஸ்ன்றதை வந்து இந்த லைட்டை எடுக்க பாருங்கள், இறைச்சல் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து கதைக்காமல் இருந்தோண்டு இந்த டி நோய்ஸை வந்து இல்லாமல் பண்ணியும் டி நோய்ஸை செயற்படுத்தியும் காட்டுறேன். உங்களுக்கு அந்த சத்தத்தை வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்கும். நோய்ஸோடு சேர்ந்து புரட்சத்தங்களையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கப்பா, நான் திருப்பி வந்து நோய்ஸை ஃபில்டர் பண்ண போகிறேன். பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்குது. கோல் மிக்ஸ் டிஎம்ன்ற இந்த டெக்னாலஜியில் இருக்கிற பிரதானமான ஒரு அனுகூலம் என்னென்னு சொன்னால், கோல் மிக்ஸ்ன்ற டி நோய்ஸை வந்து நாங்கள் செயற்படுத்திக்க சரி, இப்போ பாருங்க மாற்றி மாற்றி நான் செயற்படுத்துகிறேன், அதே மாதிரி பாட்டுறேன். கதைக்கிற சத்தத்தில் வந்து எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படாத ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இது. இப்போ பார்த்தீங்களா, டி நோய்ஸ் வந்து ஆஃப் பண்ணியிருக்கிறேன். இப்போ டி நோய்ஸ் ஆன் பண்ணிக்கே அந்த நோய்ஸ் மட்டும்தான் புறக்கணிக்கப்படுகிறதே தவிர இந்த சத்தத்தில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் இருக்கிற ஒரு சத்தத்தை உணரக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து நாங்கள் மொத்தம் இரண்டு அவுட்புட்கள் எடுக்கலாம். அதாவது நாங்கள் இரண்டு கேமராவை வச்சு வேறு வேறு ஆங்கிளில் வந்து நாங்கள் பதிவு செய்யக்கையோ, இல்லாட்டி இரண்டு வேறுபட்ட டிவைஸ்களுக்கு நாங்கள் ஆடியோ இன்வெர்ட்டர் கொடுக்குறதுக்கோ இரண்டு அவுட்புட்கள் இருக்குது. அதேமாதிரி அந்த அவுட்புட்டுண்ட கெய்னையும் வந்து நாங்கள் அதிகரிக்க குறைக்க செய்கிறதுக்கு இதில் அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கள்டா பாருங்க, இதில் நான் இதை அதேமாதிரி இப்போ நான் அதை திருப்பி அதிகரிக்கிறேன் பாருங்க. அதிகரித்து நாங்கள் எங்களோட சத்தம் வந்து ஓரளவுக்கு இந்த அவுட்புட் அனலைசருன்ற எல்இடி வந்து சுவப்புக்கு மேலே போகாத அளவுக்கு வச்சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அடுத்தது இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்று இரண்டு மூன்று நாலு விதமான வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை பற்றி நாங்கள் இப்போ பார்ப்போம். இதில் முதலாவது ADCaster C2 ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்குது. அதுக்கு கீழே ஓட்டோடோன் இருக்குது. இந்த பகுதியை நான் இப்போ உங்களுக்கு செயற்படுத்தி காட்டுறேன். செயற்படுத்திக்க அந்த ஓட்டோ டோன் வந்து இந்த சத்தத்தை வந்து தன்னிச்சையாக சீரமைக்குது. தன்னிச்சையாக சீரமைக்கிறது தேவையில்லைன்ட்டு கருதும் பட்சத்தில் நாங்கள் இதை ஓப் செய்யலாம். உங்களுக்கு இப்படி நான் ரெண்டையும் செய்ய சத்தத்தில் வேறுபாடை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து நாங்கள் ஓட்டோ டியூனுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னு சொன்னால், இதில் வந்து ஸ்ட்ரூம் ஸ்டேஜ் ஹோல் கோஸ்ட் எம்சி கேடிவின்னு சொல்லி ஒரு வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை ஒவ்வொன்றாக நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம். இப்போ இதை நான் வந்து இதில் டச் பட்டன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சீன்ன தொட்டாலே அந்த ஆப்ஷன் மாறும். ஒன் பண்ணினோடனே சத்தத்தில் வந்து உங்களுக்கு ஒரு எக்கோவை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த சத்தத்தில் இருக்கிற எக்கோவை கூட்டி குறைக்கிறதுக்கு இதில் ரிவர்ப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், நான் அதை அதிகரிக்க வந்து இந்த எக்கோவை வந்து கூடுதலாக அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ நான் குறைஞ்சி கொண்டிருக்க முற்று முழுதாக எக்கோ குறைஞ்சதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. திருப்பியும் சாதாரண நிலைக்கு இதை கொண்டு வந்துட்டு அடுத்த ஆப்ஷனுக்கு தட்ட போகிறேன். அடுத்தது ஸ்டேஜ். இப்போ பாருங்கள், ஸ்டேஜ்ன்ற இடத்துல அந்த லைட் எரியுது. இப்போ ஸ்டேஜ்ன்றதை வச்சு நான் எக்கோவை கூட்டுறேன். அந்த ரிவர்ப்பை வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்க இடத்துல திருப்பி நடுநிலைக்கு கொண்டு வந்துட்டு நான் கதைச்சு கொண்டிருக்கேக்கே அடுத்த ஆப்ஷனுக்கு மாற்றுறேன். மாற்றிக்க பாருங்கள், இன்னொரு எக்கோ ஒரு வித்தியாசமான சத்தத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இதுலேயும் வந்து நான் ரிவர்ப்பை அதிகரிக்கிறேன் பாருங்கள். எவ்வளவுக்கு இந்த ஒரு எக்கோ பேக்ரவுண்ட் ரிவர்ப்பை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இயற்கையாகவே நாங்கள் பதிவு செய்கிற இந்த ஸ்டூடியோவில் வந்து ரிவர்ப் இல்லை. இந்த சாதனம் தான் இந்த ரிவர்ப்பை ஏற்படுத்துது. இப்படி எல்லா ஆடியோவையும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொண்டிருக்கேங்க. நாங்கள் சாதாரண ஆடியோவுக்கு சடுதியாக மாறணும்னு சொன்னால், இதில் ட்ரை சவுண்ட் அண்ட் ஆப்ஷனை கொடுத்தோம்னு சொன்னால், சாதாரணமாக இந்த மைக் வந்து எப்படி எங்களை சத்தத்தை உள்வாங்குதோ அந்த சத்தத்தை பதிவு செய்யக்கூடிய மாதிரி இந்த ட்ரை சவுண்ட் அண்ட் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஆப்ஷன்களையும் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஹோஸ்ட் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஹோஸ்ட் அண்ட் ஆப்ஷனை கொடுத்தோடனே லோ ஃப்ரீக்வன்சின்ற அளவு அதிகமாக கொடுக்குது. எம்சியை கொடுத்தோடனே ஹை ஃப்ரீக்வன்சி கூடி லோ ஃப்ரீக்வன்சியை கட் பண்ணி ஒரு சத்தத்தை உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்குது.
இந்த எம்சி அண்ட் ஆப்ஷனில் ரிவப் அதிகரிக்கிறேன். இதில் சிறிய அளவே ரிவப்பில் வந்து வித்தியாசத்தை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. கேடிவி அண்ட் ஆப்ஷனை கொடுக்க ஒரு டிவி எஃபெக்ட் மாதிரி ஒரு எக்கோ வரக்கூடியது அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், இதுலேயும் வந்து ரிவப் நல்லா அதிகரிக்குது. அதே மாதிரி ரிவப்பை வந்து நான் குறைக்கிறேன், பாருங்கள் குறையுது. சீன் ஆப்ஷனை வந்து நாங்கள் முற்றுமுழுதாக பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பிச் அண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செயற்படுத்துவோம். பிச்சை செயற்படுத்தினோடனே பாருங்கள் அதில் வந்து ஒரு பெரிய ஆம்பளை இந்த சத்தத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது ஃபீமேல் வாய்ஸ், அதாவது பெண்ணின்ற சத்தம் உண்டு. நாங்கள் சாதாரணமாக கதை கேட்க இந்த டிவைஸ் வந்து அதை ஒரு பெண்ணின்ற சத்தமாக மாற்றி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தது பேபி, இப்போ பேபின்ற செயற்படுத்தியாச்சு. அதில் வந்து ஒரு சின்ன பிள்ளை கதைக்கிற மாதிரி எங்களோட சத்தத்தை மாற்றி அமைக்குது. இந்த லோ ஃப்ரீக்குவன்சி, ஹை ஃப்ரீக்குவன்சி, மிட் ஃப்ரீக்குவன்சி இந்த பட்டினை பாய்ச்சி இந்த சத்தத்தை மாற்றி அமைக்கலாம். இதை குறைச்சமென்று சொன்னால் அந்த சத்தம் மேலே வித்தியாசத்தை உங்களுக்கு அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. அடுத்தது மோன்ஸ்டார், இது மோன்ஸ்டார் வாய்ஸ். அடுத்தது எலக்ட்ரோ, ஒரு கமானிஸ் உருவாக்குற சத்தத்துக்கு ஒப்பான சத்தத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது ரோபோட், இப்போ மீண்டும் சாதாரண நிலைக்கு வந்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் எலக்ட்ரான்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னத்து கண்டா, பாடல் துறையில் இருக்கிற ஆக்கள் பாடல்களை படிக்க அவையின் குரலை வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு எடுத்து செல்லும். உதாரணத்துக்கு இப்போ நான் கவிச்சு கொண்டிருக்கேக்கே பாருங்க, இப்போ ஏண்டதை மாற்றிட்டேன், இந்த சத்தத்தில் வேறுபாடை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றையும் மாற்றிட்டு போகிறேன் பாருங்க, தொடர்ந்து கவிச்சு கொண்டு ஒவ்வொரு இதையும் இதண்டைக்கும் அந்தந்த சுருதிக்கு இந்த சாதாரண சத்தத்தை மாற்றக்கூடியதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு பாருங்கள் இந்த இஎஃப்ஜி அண்ட சொல்கிறது வந்து இந்த சாரிகம பதனிசாண்ட கோடுகள். அப்போ ஒவ்வொரு இதுக்கு கொண்டுறதுக்கு தான் இந்த இது இப்போ சாதாரண இதுக்கு வந்துட்டுது. இப்போ சாதாரணமாக வந்து நாங்கள் இதை வெப்பம் ஒன்பின ஒன்றை வந்து இப்போ ரூம் அண்ட் ஆப்ஷன் செயற்படுத்தப்பட்டிருக்கு. இதை நாங்கள் உடனடியாக நிறுத்தணும்னு சொன்னால் இதை வந்து லாங் ப்ரெஸ் செய்ய உடனடியாக அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறுத்தப்படுது. பாருங்க, நான் இதில் வந்து ஒரு எக்ஸ்எல்ஆர் மைக்ரோஃபோனை தான் இந்த இடத்துல இணைச்சிருக்கிறேன். அதுண்ட பேண்டம் பவர் ஒன்றண்ட இடத்துல அந்த லைட் எரியறத அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. என்னென்னா பேண்டம் பவர் ஒன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இதில் பாவிச்சு கொண்டிருக்கிற மைக் விடத்துலான் இருக்கு மைக். அப்போ அந்த மைக் வந்து 48 volt பேண்டம் பவர் வேண்டியா, அதை நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இடத்துல. அடுத்த இந்த டிவைஸில் முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு பார்த்தோம் சொன்னால் இதுக்குள்ளே பில்டின் பேட்டரி கொடுக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 6 மணித்தியாலம் இதில் இருக்க பேட்டரி வந்து 48 volt வந்து பேண்டம் பவர் ஆன் பண்ணியிருக்கேக்க செயற்படும். அதே மாதிரி 48 volt பேண்டம் பவர் ஆஃப் பண்ணியிருந்தால் 9 மணித்தியாலத்துக்கு மேலே வேலை செய்யக்கூடிய மாரி தான் இதுக்குள்ளே இருக்க பேட்டரி கொடுக்கப்பட்டிருக்குது. யூஎஸ்பிசி போட்டிருக்கு, அந்த யூஎஸ்பிசி போட்டுக்கால சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். இவ்விடத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இதுண்ட பவர் சுவிச் இருக்குது. இதில் லாங் ப்ரெஸ் பண்ணினா ஒன் ஆகும், ஆஃப் ஆகும். ப்ளூடூத் பட்டின் இருக்குது. ப்ளூடூத்தால் வந்து நாங்கள் எங்கள் தொலைபேசி இணைச்சி விடயங்களை வந்து அதில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா இதில் வந்து எக்ஸ்அண்ட் ஒரு சொல்லி ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்னத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இப்போ எக்ஸில் வந்து இந்த தொலைபேசியை வந்து இன்புட்டில் இணைச்சி வச்சுக்கிறேன். இப்போ நான் இதில் இருக்க ஒரு பாடலை ஒலிக்க செய்கிறேன். ஒலிக்க செய்ய அந்த பாடல் வந்து இப்போ நான் கதைக்கிறதோட சேர்த்து பேக்ரவுண்ட் மியூசிக்காக வருது. பாருங்கள் பாருங்கள், இதில் கூட்டைக்கு எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி வரணும், தேவைக்கேற்ற மாதிரி அதிகரித்து குறைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்விடத்தில் வந்து இந்த டாக்கிங்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுக்கப்பட்டிருக்குது. அது ஏன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு பாடல் ஒலிக்க செய்த பிறகு இந்த டாக்கிங்கை கொடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் கதைக்கிற சத்தத்தை பிரதானமாகவும் சிறிய சத்தமாக வந்து எங்களோட பாடல் ஒழிச்சு கொண்டிருக்கும். கதைக்கிற நிறுத்திக்க பாருங்கள், தன்னிச்சையாகவே அந்த சத்தம் அதிகரிக்கும். இதுதான் அந்த டாக்கிங் அண்ட் ஆப்ஷன். கதை கேட்க தன்னிச்சையாகவே வந்து பாடலின் ஒளி சிறிதாக்கப்படுறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது இதில் ஒரு மியூசிக் ஒன்லின்னு சொல்லி ஒரு பட்டின் இருக்கு. ஒரு பாடலை ஒலிக்க செய்துட்டு மியூசிக் ஒன்லின்றதை நாங்கள் அழுத்தினோம்னா அந்த பாடலில் இருக்கிற ஹியூமன் வாய்ஸ் வந்து குறைஞ்சு அதில் வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் பெருசாக வரக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நாங்கள் மைக்கை இணைச்சி போட்டு நாங்கள் ஒரு பாடலை பாடுறதுண்டா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு சேர்த்து பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வசதி தான் அந்த மியூசிக் ஒன்லின்னு சொல்லி இருக்கிற அந்த ஆப்ஷன். அடுத்தது நாங்கள் கதைக்கிற சத்தங்கள் வந்து மைக் உள்வாங்க கூடாண்டா இதில் மியூட் ஆப்ஷன் இருக்கு. பாருங்கள், மியூட் பண்ணுறேன்னு நான் மியூட் ஆன் பண்ணி போட்டு நான் கதைச்சு கொண்டிருந்தேன்னா அப்போ இந்த சத்தம் வந்து உங்களுக்கு விளங்காமல் இருந்தது அவதானிக்கக்கூடியதாக இருந்திருக்கும்.
ஒக்ஸ்லைனுக்களை வந்து நான் இதை வந்து இணைச்சி இந்த பாட்டை ப்ளே செய்து காட்டின அதே மாதிரியே இதில் வந்து ப்ளூடூத்துக்கால் இந்த மொபைல் ஃபோனோட இணைக்கக்கூடிய வசதி இருக்குது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சாதனத்தின் ஃபுல் ரிவ்யூ வந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. மேலதிக விளக்கம் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் கருத்துப்பட்டியில் அதை தெரிவிச்சிங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமான மேலதிக தகவலும் வந்து உங்களுக்கு காணொலியாக பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம். இந்த காணொலி ஏதாவது விதத்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லையென்றால் இந்த காணொலி உங்களோட நண்பர்களுக்கு ஏதாவது விதத்தில் தேவைப்படுமெண்டா நிச்சயமாக இந்த காணொலியை வந்து உங்களோட சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து எங்களுக்கு ஆதரவை தாங்க. அப்போ தான் மேலும் மேலும் காணொலிகளை போடுறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். நன்றி. பை பாய்.